அநியாயமாக போராடிய அப்பழுக்கற்ற ஒரு இளைஞர் அருள் என்பவர், அவர் 2020-21 ஸ்டாலினுடன் மேடையில் அமர்ந்திருக்கிறார். இந்த 8 வழி சாலை திட்டத்துக்கு எதிராக போராடுகிறார். அவருடைய மேடையில் அமர்ந்து ஈரோட்டில் அவருடைய மேடையில் அமர்ந்திருக்கிறார். ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறார் என்ற எதிர்கட்சித் தலைவர் அருள் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு படித்த இளைஞர், ஒரு தனியார் நாடு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை செஞ்சவர். அதை முதலீட்டு வந்து 8 வழி சாலைக்காக அவரோட லேண்டும் போதுன்னு போராட வந்தவர். அவரோட சேர்ந்து திமுக ஒரே மேடையில் களம் கண்டது. இன்றைக்கி அவரை குண்ட சட்டத்தில் போட்டிருக்காங்க. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான கொடூரமான நடவடிக்கை இது! எடப்பாடி அரசு கூட செய்யாத மோசமான வேலை இல்லையா? ஒரு விவசாயியை குண்டர் சட்டத்தில் அடைக்கிறீங்க. உங்கள் ஆட்சிக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவரோட சேர்ந்து தான் நீங்களும் போராடினீங்க. அங்கே போராடியவர்கள் மீது என்ன வழக்குகள் போடப்பட்டன, அவர்கள் எப்படி இழிவுபடுத்தப்பட்டு வாபஸ் வாங்கப்பட்டன அந்த வழக்குகள். இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, பசுமை வழி சாலையினதை கொண்டு வர போகிறன்றீங்க. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம், நீங்கள் என்ன கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, இன்றைக்கி என்ன வந்து நடந்திருக்கு? காட்டுப்பள்ளி துறைமுகத்தை பற்றி இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு தூரம் பேசியது. ஆகவே நான் சொல்கிறது எதுவுமே வந்து அதிகப்படியானது இல்லை. நான் தப்பாக பேசினா நீங்கள் சொல்லுங்கள், சேலஞ்ச் பண்ணுங்கள். ஆகவே கொடுத்த வாக்குறுதிகள் நேர் எதிர் திசையில் நீங்கள் பயணிப்பதால் மக்கள் ஏமாற்றது. அதே மாதிரி கல்விக்கடன், எவ்வளோ பேர் நம்பி வாக்களித்தான் தெரியுமா? கல்விக்கடனை ரத்து பண்ணிடுவாங்க. இன்றைக்கி பண்ண முடிஞ்சுதா? பண்ண முடியல. அப்போ எதற்காக இந்த வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினீர்கள்? ஆகவே 23 என்பது 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக டெலிவரி பண்ணும், நல்லாட்சியை கொடுப்பார்கள், கொடுத்த வாக்குறுதிகளை. அதாவது அவங்க கொடுக்காததை யாரும் இப்போ கேட்கல. நான் சொல்கிறது எதுவுமே அவங்க சொல்லாததை நம்ம கேட்டால் தப்பு. நான் எங்கடா சொன்னேன், நீ ஏன்டா கேட்குறேன்னு அவங்க கேட்டாங்கன்னா, நம்மளை சவுட்டில் அரைஞ்ச மாதிரி கேட்டாங்கன்னா ஃபைன், நான் ஒத்துக்கிறேன். நீ சொல்லாததை நான் சொல்லிட்டேன், தப்பு தான். நீங்கள் சொன்னதைத்தானே நாங்கள் கேட்கிறோம். அப்போ மக்களை நம்ப வைத்து நீங்கள் ஏமாற்றியிருக்கிறீர்கள் என்று தான் பொருள். இத்தனை வாக்குறுதிகளை உங்களை முதல்ல ஏன் கொடுக்க சொன்னது? நிறைவேற்ற முடியாத வாக்குறுதின்னு இந்த டிஆர் பாலுக்கு தெரியாதா? பழைய பென்ஷன் திட்டத்தை எவன் வந்தாலும் இனிமேல் கொண்டு வர முடியாதுன்றது யதார்த்தம். அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் மட்டும் இல்லை, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிதியங்களுக்கு இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய அஷூரன்ஸஸ் அடிப்படையிலே நீங்கள் இதெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா பென்ஷன் அமௌண்ட்டுன்றது ஒயிட் எலிஃபெண்ட் மாதிரி வந்துடுச்சு. ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. எவன் நினச்சாலும் ராஜஸ்தானில் அப்படி தான் பண்ணிட்டு கட்சியில் நேஷனல் பென்ஷன் அத்தாரிட்டி ஒத்துக்கலன்னா அந்த கெஹலோட் கவர்மெண்ட்டு, அசோக் கெஹலோட் கவர்மெண்ட் அந்த ஸ்கீமையை கைவிட்டுது. அதாவது யாராவது இனிமேல் பழைய பென்ஷன் திட்டத்துக்கு போகணும்னா அது அவ்வளோ சுலபமானதில்லை. எங்கேயோ 1-2 இடத்துல விதிவிலக்கு வாங்கியிருக்காங்கன்னு தகவல் வருது, பட் ரொம்ப ரேர் அது. இவங்க நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கும், அரசு ஊழியர்களோட முக்கியமான கோரிக்கை, நேற்று கூட ஜாக்டோ ஜியோ கோட்டை முற்றுகை போயிருக்காங்க. என்ன அவங்களோட பிரச்சனை? என்ன இதே மாதிரி கொடுக்கக்கூடாத, கொடுக்க முடியாத, நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச வாக்குறுதிகளை கொடுத்தது. பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களுக்கு அளவே இல்லை. கண்ணீர் விட்டு அழாத ஆசிரியர்களே கிடையாது. போய் நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள் மறைமுகமாக. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்பொழுது அவருடைய ஆட்சி மாற வேண்டும் என்று பழனிக்கு காவடி தூக்கிய பள்ளி ஆசிரியர்கள், இன்றைக்கு இந்த அரசு மாற வேண்டும், வீட்டுக்கு போக வேண்டும் என்று பழனிக்கு அங்க பிரதர்ஷனம் செய்ய தங்கள் ஊர்களில் இருந்து 100 கணக்கான கிலோமீட்டர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இதுதாங்க உண்மை.